ஐக்கிய அரபு எமிரேட் மற்றும் ஓமான் நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 12ஆம் திகதி 8ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. விமான டிக்கெட்டுகளுக்கு 10 மில்லியன் அளித்த கலதாரி சகோதரர்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் சிக்கி தவிக்கும் 200 ஆதரவற்ற பாகிஸ்தானியர்களுக்கு விமான டிக்கெட்டுகளுக்கு நிதியுதவி வழங்கியதற்காக பாகிஸ்தானியர்கள் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை சிறப்பு உதவியாளர் சயித் கலதாரி பிரதர்ஸ் இணைத்தலைவர் தனது நன்றிகளை குறிப்பிட்டுள்ளார். பலத்த பாதுகாப்புகளையும் மீறி துபாய் விமான நிலைய பார்க்கிங்கிலிருந்து கார்களை திருடி வந்த பல்லி கும்பல். துபாய் விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களை திருடி வந்த கும்பலின் 7 நபர்கள் இன்று சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. மோசடி திருட்டு, திருடப்பட்ட சொத்து வைத்திருத்தல் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக ரெசிடென்சி விசா மற்றும் நுழைவுச் சட்டத்தை மீறுதல் ஆகிய பல குற்றச்சாட்டுகளில் ஒவ்வொரு தேசங்களைச் சேர்ந்த 7 ஆண் குற்றவாளிகளுக்கு நிரூபிக்கப்பட்டுள்ளதாக துபாய் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மகிழ்ச்சி. காலாவதியான விசிட் விசா வைத்திருப்பவர்கள் மேலும் 1 மாத அவகாசம் அரசு அறிவிப்பு. எந்தவித விசாவானாலும் சரி இந்தியர்கள் தடையின்றி அமீரகம் செல்லலாம் தூதரகம் அறிவிப்பு. ஓமான் நாட்டின் இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 194.10 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 479 ரூபாய். அமீரகத்திலிருந்து ஆகஸ்ட் 16ஆம் திகதி முதல் 31ஆம் திகதி வரை இந்தியா செல்ல இருக்கும் விமானங்களுக்கான டிக்கெட் முன்பதிவு இன்று முதல் தொடங்கியிருக்கின்றது. வந்தே பாரத் திட்டத்தின் அடிப்படையில் அதிகளவு விமானங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. 300 மில்லியன் திர்ஹம் மதிப்புள்ள வைரஸ் பற்றிய ஆராய்ச்சிக்காக முகமது பின் ராசிக், ஐக்கிய அரபு எமிரேட் பிரதமரும் துபாய் ஆட்சியருமான ஷேக் முகமது பின் ராசிக் அல் மக்தூம் திறந்து வைத்துள்ளார். சார்ஜாவில் 50 வீதம் மாணவர்களுடன் பள்ளி பேருந்துகள் இயக்கப்படும். இவரை கடந்த 5 நாட்களாக துபாயில் காணவில்லை. இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே. வந்தே பாரத் திட்டத்தின் அடிப்படையில் ஓமான் நாட்டிலிருந்து இன்றைய தினம் ஹைதராபாத்துக்கு 1 விமானம், சென்னை மற்றும் டெல்லிக்கு 1 விமானம் தமது பயணத்தினை மேற்கொண்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் ஓமான் நாட்டில் 263 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளது. வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 82,050 நபர்கள் ஆகும். உஜைராவில் புதிதாக திறக்கப்பட்ட வைரஸ் சோதனை மையங்களில் இலவச பரிசோதனை மையங்களில் ஏராளமானோர் வருகை தந்திருக்கின்றார்கள். அபுதாபிக்குள் நுழைய விருப்பம் உள்ளவர்கள் கவனத்திற்கு புதிய ரவ்துரோ வைரஸ் பரிசோதனை மையங்கள் திறப்பு. துபாய் சாலை விபத்தில் 2 பேர் மரணம், 1 படுகாயம், காவல்துறை அறிவிப்பு. அமீரகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 262 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 1 நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். துபாயிலிருந்து கோழிக்கோடு விமான விபத்தில் உயிரிழந்த மனைவி மற்றும் குழந்தை இந்தியா திரும்பிய போதும் கணவரால் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள முடியாமல் போன துயரம். காலாவதியான விசிட் மற்றும் டூரிஸ்ட் விசாவுக்கான காலக்கெடுவை செப்டம்பர் வரை நீடிக்கப்பட்டுள்ளது. நன்றி. மீண்டும் இன்னமொரு ஐக்கிய அரபு எமிரேட் மற்றும் ஓமான் பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம்.